அவங்க வந்து எப்படியாவது கிழவன் ஜாவன் கட்டில் ஒழியன்னு இப்ப காத்துக்கிட்டு இருக்கான். கிழவனும் ஜாவாது கட்டிலும் ஒழியாதுன்னு ஊர்ல சொல்லுவாங்க. அத மாதிரி திமுக ஆட்சி இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. இவங்களுடைய இந்த தந்திர வேலைகள், இந்த நரி வேலைகள் இங்க ஈடுபடாது. காரணம், தொட்டிலை ஆட்டுவதும் அவர்கள்தான், பிள்ளையை நுள்ளுவதும் அவர்கள்தான் என்று மக்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு பின்னணியில கூட இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் தான் இன்றைக்கு சமய ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கு கூட சிறுபான்மை மக்கள் இந்த லேபிள்ல கூட சில ஆட்களை களத்தில் இறக்கி விட்டிருப்பதாக பேசப்படுகிறது. இதெல்லாம் தேர்தல் நெருங்க நெருங்க நிறைய அரங்கறி கொண்டே இருக்கும், நான் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இது எது வந்தாலும் இது எந்த வகையிலும் நம்மை பாதிக்காது. திமுக பொறுத்தல மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை, எந்த குற்ற செயலும் திமுக ஈடுபடாது. செல்வி ஜெயலலிதா தலைமையில் அதிமுக ஆட்சி இருந்த காலகட்டத்தில் அப்போதைய ஆளுநராக இருந்த சின்னாரெட்டி மீது அதிமுகவினரே திட்டமிட்டு முட்டை வீசி அவர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இந்த விஷயம் எல்லாம் இது வந்து ஏதோ ரவுடி பயம் பண்ணான்னு சொல்லாங்க, அவரை வந்து உடனடியாக போலீஸ் கைது செய்திருக்கு. இது இப்படிப்பட்ட மிகைப்படுத்தப்பட்ட செய்தி எல்லாம் ஒன்றும் நடக்காது. இந்த பல சலசலப்புகள்லாம் திமுக அஞ்சாது. திமுகவை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு முறையாக பாதுகாக்கும். ஆளுநர் மாளிகைக்கு முன்னால பெட்ரோலோட சுற்றி இருக்கான்னா அவனை உடனே கைது செய்திருக்கு, நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த மாதிரி செயல்களை திமுக ஊக்கப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை, திமுக வந்து இப்படிப்பட்ட செயல்களை ஊக்கப்படுத்துவதாக இருந்தால் இதற்கு கைது செய்திருக்கணும், உடனே கைது செய்வாச்சு. அதில் வந்து இதில் வந்து ஊக்கப்படுத்துவது ஊக்கப்படுத்துன்னு சொல்வதற்கே இல்லை. திமுக வந்து இதை வந்து கண்டு காணாமல் இருந்தேன்னா அதில் குற்றம் சொல்லலாம். உடனடியாக எங்களுடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இது இப்படிப்பட்ட செயல்கள் கண்டிக்கத்தக்கது என்று கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். அதுக்கப்புறம் இவர் வந்து பேசுறது அர்த்தமில்லாத பேச்சு.